Hi friends, welcome to தினந்தோறும் நான் உங்க சங்கீதா. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஸ் வீடியோ தான் फ्रेंड्स பார்க்க போறோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற problem பாத்தீங்கன்னா பிக்மெண்டேஷன். நிறைய அதாவது வாய் சுத்தியுமே பாத்தீங்க அப்படினா முகம் வந்து பளிர்னு இருக்கும். முகம் நல்ல கலரா இருக்கும். ஆனா வாய் சுத்தி பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கும். வாய் மட்டும் கருப்பா இருக்கும். இல்லனா இந்த நேர் பாத்தீங்க அப்படினா அந்த மூக்கு கிட்ட இருக்கும். ஒரு சிலருக்கு இங்க மட்டும் பாத்தீங்க அப்படினா கருப்பா இருக்கும். இந்த நேர் மட்டும். இதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. அதிகபட்சமா பாத்தீங்க அப்படினா ரீசன் என்னவா வரும் அப்படினா லேடீஸ்க்கு வந்து ஜென்ஸ் விட வந்து லேடீஸ்க்கு தான் அந்த மாதிரி நிறைய அதுக்கு என்ன ரீசன் அப்படினா நம்ம வந்து ஒரு சிலர் வந்து இங்க இருக்கிற ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்கல த்ரெட்டிங் மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணனா கூட பெருசா வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி ஆகாது. ஆனா நம்ம வந்து சேவ் ஒரு சிலர் பாத்தீங்க அப்படினா சேவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்றப்ப அந்த சூரியன் வந்து பறறதுனால அந்த சன்னோட இதனால தான் நமக்கு அந்த பிக்மெண்டேஷன் வர்றது. ஹேர் இதே த்ரெட்ல ரிமூவ் பண்ணாலும் வரும். एक्चुअली பாத்தீங்கன்னா த்ரெட்ல ரிமூவ் பண்ணாலும் வரும். இருந்தாலும் அதிகமா வந்து ஆகிறது பாத்தீங்க அப்படினா அந்த நம்ம சேவ் பண்றோம்ல அதனால தான் ஃபுல்லுமே பாத்தீங்க அப்படினா கருப்பான மாதிரி ஆயிடும். இன்னொரு ஒரு சிலருக்கு க்ரீம் வந்து போடுவாங்க. நம்ம ஃபேஸ் க்ரீம் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்றப்ப இப்படி எல்லாம் போடுவோம். இங்க எல்லாமே நம்ம போடுவோம். போட்டுட்டு என்ன பண்ணுவோம்? ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம். பண்றப்ப பாத்தீங்கன்னா இங்க நல்லா வந்து க்ளீனா நம்ம இந்த நேரத்துல தேய்க்கிற அளவுக்கு பாத்தீங்க அப்படினா இங்க நம்ம தேய்க்க மாட்டோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு அந்த மாதிரி கூட வரலாம். இங்க வந்து பிளாக்கா இருக்கும் ஒரு சிலருக்கு. அது பாத்தீங்க அப்படினா பவுடர், க்ரீம்ஸ், சன்ஸ்கிரீம்ஸ் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு ரெகுலரா யூஸ் பண்ணி கரெக்ட்டா இந்த நேரத்துல க்ளீன் பண்ணி எடுக்க மாட்டோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய இந்த மாதிரி பிக்மெண்டேஷன் வரக்கு சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு அதுக்கு உண்டான ரெமெடி தான் பார்க்க போறோம். இது வீட்ல இருக்கிற பொருளை வச்சு நம்ம செய்ய போறோம். சூப்பரா வந்து யூஸ் ஆகும். நீங்க வந்து தொடர்ந்து ஒரு 2 இல்ல 3 நாள் நீங்க வந்து தொடர்ந்து வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். எந்த ஒரு ஹோம் ரெமெடியுமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க தொடர்ந்து வந்து ரெகுலரா வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அதோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கு அதான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என் சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோக்குள்ள ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நான் இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்கேன் தினந்தோறும் சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பவுல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடலை மாவு சேர்க்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம நெக்ஸ்ட்டு சேர்த்த போகிற பொருள் பார்த்திங்க அப்படின்னா ரோஸ் வாட்டர் தான் நம்ம சேர்த்த போகிறோம். நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பால் சேர்த்துக்கலாம். இல்லை தயிர் சேர்த்துக்குங்க. இல்லை தயிரும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ரோஸ் வாட்டர் தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சின்னதாக கூட கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கலாம். நம்ம ரோஸ் வாட்டர் செய்கிறதுனால இந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். முகமும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி ரோஸ் வாட்டர் சேர்த்திக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லெமன் சேர்த்துக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா பிம்பிள்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் லெமன் சேர்த்துனா கொஞ்சம் லைட்டாக எரியிற மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் லெமன் சேர்த்துக்குங்க. சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் லெமனுக்கும். இல்லை லெமன் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி ரோஸ் வாட்டர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு லெமன் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம். புளிச்ச தயிராக இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக புளிச்ச தயிர் தான் நம்ம இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும். நம்ம ஃபேஸ் பேக்கெல்லாம் யூஸ் பண்ணுற தயிர் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் புளிச்சிருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சூப்பராகவே ரிசல்ட் கிடைக்கும். நான் இன்றைக்கி வந்து ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க உங்களுக்கு வேணுமா எது வேணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் சூப்பரா ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது பாத்தீங்க அப்படின்னா நீங்க முகப்புள்ளும் போடலாம். கழுத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு இந்த மாதிரி இப்படி கோடு கோடா இருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா நல்ல கருப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். அது எதனால அப்படின்னா நம்ம ஒரு சிலர் வந்து கயிறு போடுவோம்ல அதனால கூட கயிறு அந்த மஞ்சள் பட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த நேரம் நல்லா கருப்பா இருக்கும். ஒரு சிலருக்கு வேர்வை வந்துட்டே இருக்கும். வேர்வை வந்துட்டேன்னா நம்ம தொடச்சிட்டே இருக்கணும். கட்சி பிச்சை சொல்ல தொடச்சிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இருக்காது. ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா அதை தொடக்காம விட்டு அந்த வேர்வை அந்த பாத்தீங்க அப்படின்னா அப்படியே உறைஞ்ச மாதிரி கருப்பான மாதிரி ஆயிரும். அதுக்குள்ள கூட இந்த ரெமெடி ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதை தான் நம்ம இப்போ இன்னைக்கு யூஸ் பண்ண போறோம். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி வாயிருக்கு வாய் சுத்தி உங்களுக்கு எங்க வந்து உங்களுக்கு டார்க்கா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் நீங்க வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். இதனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் எதுவும் கிடையாது. நீங்கள் இதில் லெமன் சேர்த்துறப்ப நான் அதான் பிம்பிள்ஸ் இருந்தால் மட்டும் லைட்டாக கொஞ்சம் சுறுசுறுங்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். நல்லா இருக்கும் நம்மளுக்கு. இதை நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லும் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். கழுத்துக்கெல்லாம் கூட நீங்கள் இதை சேர்த்து போடலாம். எப்பவுமே எந்த ஒரு பேக் போட்டாலும் எப்பவும் சொல்கிறதான் கழுத்துக்கோட போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ஃபேஸ் ஃபுல்லாமே அப்ளை பண்ணிக்கங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது ஒரு ஒரு அரை மணி நேரம் பாத்தீங்க அப்படினா நல்லா dry ஆகும் நல்லா காஞ்ச பின்னாடி 20 minutes விட்டீங்க அப்படினா போதும் ஒரு half an hour கூட நீங்க விட்டுக்கலாம் அதுக்கு அப்புறம் நீங்க லைட்டா தண்ணி தொட்டு லைட்டா ஃபேஸ்ல வச்சு லைட்டா ஒரு மசாஜ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் நார்மல் சில் வாட்டர் வச்சு நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கங்க இத தொடர்ந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லனா ரெகுலரா ஒரு 3-4 டேஸ் போடிங்க அப்படினாலே உங்களுக்கு நல்லாவே இந்த பிக்மெண்டேஷன் எல்லாம் போய்டும் எதுமே இந்த ஹோம் ரெமடி பொறுத்த அளவு பாத்தீங்க அப்படினா நீங்க ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணா மட்டும் தான் வந்து நல்ல நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க வந்து லைட்டா தண்ணியை தொட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஒரு லைட்டா ஒரு ஸ்க்ரப் மாதிரி நீங்க இது யூஸ் ஆயினா இது கொஞ்சம் dry ஆனா பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் ஸ்க்ரப் மாதிரி நமக்கு இருக்கும் லைட்டா வந்து மசாஜ் பண்ணிட்டு நீங்க நார்மல் சில் தண்ணி வச்சு நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு 20 minutes வந்து ஒரு 30 minutes வரைக்கும் நீங்க விட்டாலே போதும் ரொம்பவும் dry பண்ணாதீங்க இல்லையா நீங்க வந்து இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் எவ்வளவு பிரைட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நான் இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்கேன் தினந்தோறும் அதை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க थैंक यू बाय बाय